Hi friends, welcome to our Mystery Mind channel. நம்ம பேரண்ட்ஸ்லாம் நம்ம கேம் விளையாடும் போது நம்மளை கேம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேம் ரொம்ப அடிக்டிவாகவும் இருக்கலாம், வைலண்ட்டாகவும் இருக்கலாம். அப்புறம் நம்ம விளையாடும் போது ஃபிசிக்கல் கேம்ஸ் விளையாண்டாதான் நம்ம உடம்புக்கும் நல்லாயிருக்கும். இல்லை நான் கேம்ஸ் விளையாண்டே தெரியணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ஒன்று டிவிலையோ இல்லை லேப்டாப்பில் விளையாண்டா நம்ம கண்டுக்கு நல்லது. அப்படி இல்லை ஃபோனில் தான் விளையாடணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 1 ஹவருக்கு மேலே ஒரு நாளை இல்லை விளையாடக்கூடாது. அது அதுவும் இந்த 1 ஹவரில் நீங்கள் தொடர்ந்து விளையாடக்கூடாது. எவ்ரி 20 மினிட்ஸ் யூ ஹேவ் டு டேக் அ 5 மினிட்ஸ் பிரேக். இப்போ இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான கேம்ஸ் இருக்கு. ஆனா அதுல எல்லா கேம்ஸுமே நம்ம சில்ட்ரனுக்காக கிடையாது. நான் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் அடிக்டிவாகவும் வைலண்டாகவும் இருக்கும். அதுல சில கேம்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம சில்ட்ரன் விளையாடுற மாதிரி இன்னும் கொஞ்சம் கேம்ஸ் தான் இருக்கு. இப்போ இந்த வீடியோல நம்ம top 7 யூஸ்ஃபுல் ஆண்ட்ராய்டு கேம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்பர் 7th கேம் என்னன்னு பார்த்தோம்னா DR.DRIVING 2. இது ஒரு கார் டிரைவிங் கேம். ஆனா இது மட்டும் இல்ல, இந்த கேம்ல நம்மளுக்கு கார் டிரைவ் பண்ணணும்னு சொல்லி கொடுப்போம். இதுல நிறைய மிஷன்ஸ் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் ஜோன்ல போகும்போது 30 km/h மெதுவா தான் போகும். அது சொல்லி கொடுக்கும். இந்த கேம் டிராபிக் ரூல்ஸையும் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸையும் இந்த கேம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும். இப்ப நம்ம 6th கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா TRICKY TEST 2. இந்த கேம் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரிக்கியா இருக்கும். இதுல சில க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, நம்ம அதுக்கான ஆன்சர்ஸ் பண்ணும். இதுல ட்ரிக்கியா செம்ம ட்ரிக்கியா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா புட் எவ்ரிதிங் இன் தி பாக்ஸ்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு பாக்ஸ் இருக்கும், பக்கத்துலயே கொஞ்சம் டாய்ஸ் இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பேசிக்கா நம்ம எல்லா டாய்ஸையும் எடுத்து போட்டுறோம். போட்டுட்டு மிஷன் முடிஞ்சிடும் நம்ம நினைச்சுப்போம். ஆனா அதுல கிடையாது. அது என்ன சொல்லியிருக்கு, புட் எவ்ரிதிங் இன் தி பாக்ஸ்ல. அப்ப நம்ம அந்த கேம் குள்ள இருக்க எல்லாத்தையும் பாக்ஸ் குள்ள போட்டாதான், இன்க்ளூடிங் அந்த டெக்ஸ்டையும் பாக்ஸ் குள்ள போட்டாதான் கேம் முடியும். செம்ம ட்ரிக்கியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். அது இந்த 111 க்வெஸ்சன்ஸையும் நம்ம 2 மணி நேரத்துக்குள்ள ஆன்சர் பண்ணோம்னா நம்மளோட ஜீனியஸ்னு அதுவே கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த கேமை நீங்க விளையாண்டு பாருங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம 5th கேம் என்னன்னு பார்த்தோம்னா ஃபிளைட் சிமுலேட்டர் 3D. இது நம்ம ஃபிளைட் ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுக்கும். த்ராட்டில், லேண்டிங் கியர்ஸ், பிரேக்ஸ் அண்ட் மெனி மோர். இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். இதுல நிறைய மிஷன்ஸ் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு சிட்டில ஏதாச்சும் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த சிட்டிக்கு எந்த ஃபயர் இன்ஜின்ஸும் இல்லை எந்த டிரான்ஸ்போர்டேஷனும் போக முடியாத நேரத்துல நம்ம ஒரு வாட்டர் ஏர்பிளைனை கொண்டு போய் நம்ம சீல போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அந்த சிட்டியில போய் எக்ஸ்டிங்யூஷ் பண்ணோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இது இருக்கு. நம்ம டேக் ஆஃப் பண்றது, லேண்ட் பண்றது, ஏர் ரேஸ், இன்னும் நம்மளுக்கு நிறைய இந்த கேம் சொல்லி கொடுக்கும். நம்ம இப்போ சின்ன வயசுலேயே நம்ம நிறைய பேருக்கு பைலட் ஆகிறன்ற அந்த ஆசை இருக்கும். ஆனா நம்மளால நிறைய பேரால இந்த பிளேன்ஸ் எல்லாம் ஓட்ட முடியாது. ஆனா நீங்க இப்ப இந்த கேமை விளையாண்டு பாருங்க, உங்களுக்கும் அந்த பிளேனோட ஒரு ரியல் ஃபீல் கிடைக்கும். இப்ப நம்ம 4th கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா DR.PARKING 4. இது பாத்தீங்கன்னா DR.DRIVING 2 சம்மந்தப்பட்ட மாதிரியே இருக்கும். ஆனா இது சம்மந்தப்பட்டது இல்ல. அது நம்மளோட டிரைவிங் ரூல்ஸ் சொல்லி கொடுக்கும். ஆனா இது வெறும் பார்க்கிங் ரூல்ஸ் சொல்லி கொடுக்கும். இந்த கேம்ல ஒரு எல்லோ ஜோன் இருக்கும். அந்த எல்லோ ஜோன்ல போய் நம்ம பார்க் பண்ணாதான் இந்த கேம் இந்த மிஷன் நம்மளுக்கு முடியும். இப்ப இந்த கேம் நம்மளுக்கு இந்த மாதிரி பார்க்கிங் எப்படி கரெக்டா பண்றதுன்னு கத்து கொடுக்கும். ஏஜ்லயே நமக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நான் இப்ப ஒரு விர்ச்சுவல் கார் டிரைவர் ஆயிட்டேன். இப்ப நம்ம 3rd கேம் என்னன்னு பார்த்தோம்னா Planet 5. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப்ல இருக்க மாதிரியே நம்ம அதுல வீடு கட்டிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆர்கிடெக்சர்ஸ் கூட இந்த ஆப் யூஸ் பண்றாங்க. இது ஆன்லைன்லயே நீங்க போய் பண்ணிக்கலாம், இல்ல இந்த ஆப்லயே நீங்க போய் பண்ணிக்கலாம். வால்ஸ், சீலிங்ஸ், அந்த மாதிரி இன்னும் நிறைய பெயிண்டிங்ஸ், பெயிண்ட், இந்த மாதிரி இன்னும் நிறைய இது இருக்கும். டிவி, ஸ்பீக்கர்ஸ், லேம்ப், அத மாதிரி நெஜம் அது மாதிரியே இருக்கும். நீங்க அதுல சும்மா சேர்த்து வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச வீடு நீங்களே கட்டிக்கலாம். அதுவும் நீங்க நினைச்சா இப்ப நீங்க இருக்க வீட்டுல இருக்க மாதிரியே கூட கட்டிக்கலாம். அவ்வளவு சூப்பரான கேம் இந்த கேம். இந்த கேம் நம்மளோட ஆர்கிடெக்சர் நாலேஜையும் இன்ஜினியரிங் ஸ்கில்ஸையும் நம்ம இன்டெலிஜென்ஸையும் கிரியேட்டிவிட்டியும் இது கண்டிப்பா இந்த கேம் வெளில கொண்டு வரும். இந்த கேமை நீங்க விளையாண்டு பாருங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும். இப்ப நம்ம 2nd பிளேஸ்ல இருக்க கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா SimCity BUILDIT. இந்த கேம்ல நம்ம ஒரு சிட்டியோட மேயரா இருக்கும். நம்ம இந்த கேம்ல இப்ப நம்மள்கிட்ட இருக்க ஒரு குட்டி டவுனை நம்ம ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஆக்கலாம். இப்ப இந்த நம்மள்கிட்ட இருக்க டவுன்லயே நம்ம ஒன்னும் பங்களாஸ், நம்மளுக்கு பிடிச்ச பங்களாஸ், வீடு, ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ், டவர்ஸ், ஷாப்பிங் மால்ஸ், அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ், ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ், ஏர்போர்ட்ஸ், ராக்கெட் லான்ச்சிங் பேட்ஸ், ஷிப் யார்ட்ஸ், அதுல இன்னும் நிறைய செய்யலாம். நம்ம இப்ப நம்மள்கிட்ட இருக்க குட்டி டவுனை நம்ம பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஆகலாம். இப்ப நீங்க இது கட்டினோடனே இந்த கேம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நீங்க நல்லா இந்த கேம் என்ஜாய் பண்ணுவீங்க. அதுவும் இதை நீங்க கட்டிட்டு இந்த கேம் விளையாடுற மத்தவங்க கூட காம்படிஷன் வச்சு யார் நல்லா சிட்டிக்கு விளையாடி இருக்காங்கன்னு
பார்த்து நீங்கள் பெஸ்ட் மேயர் ஆகிறது கூட உங்களுக்கு இந்த கேமில் சான்சஸ் இருக்குது. இந்த கேமை நீங்கள் விளாண்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கேம் தெரியும். நம்பர் ஒன் கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேருக்கு மைண்ட் கிராஃப்ட் தெரிஞ்சிருக்கும். இப்போ மைண்ட் கிராஃப்ட் தான் இந்த உலகத்துலேயே இருக்க ஒரு ட்ரெண்டிங்கான கேமாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த மைண்ட் கிராஃப்டில் உங்களுக்கு எண்ட்லெஸ் கேம் இது, இது ஒரு நிறுத்தவே நிறுத்தாது. இந்த எண்டுன்னு ஒரு மிஷன் வரும், ஆனால் அந்த மிஷனில் கூட மைண்ட் கிராஃப்ட் நிற்காது. இது ஒரு எண்ட்லெஸ் கேம், நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மோட் இருக்கு, சர்வைவல் கிரியேட்டிவ். சர்வைவலில் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வைவிங் ஸ்கில்ஸை நீங்கள் வெளிக்கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு இடத்துல ஸ்பான் ஆவீங்க, நீங்கள் அந்த இடத்துல ஸ்பான் ஆகுறது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் உங்களோட கேரக்டர் கிரியேட் ஆவாங்க. இப்போ அதை கிரியேட் ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன போய் பண்ணணும், ஃபர்ஸ்ட் வுட்டு கலெக்ட் பண்ணணும். அதை வச்சு நீங்கள் டூல்ஸ் எல்லாம் செஞ்சு ஸ்டோன், அயன், கோல்டு, டைமண்ட் இந்த மாதிரி நீங்கள் இன்னும் மேலே போயிட்டு ஃபுல்லாக டைமண்ட் ஆர்மர் வச்சுட்டு தி எண்ட் டிராகன் ஒன்று இருக்கும், நீங்கள் அந்த எண்ட் பார்ட்டல்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த எண்ட் டிராகனை இப்போ நீங்கள் கில் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த கேம் முடிஞ்சிடும். ஆனால் இந்த கேமோட மிஷன் மட்டும்தான் முடியுமே தவிர இந்த கேம் முடியவே முடியாது. இதில் நீங்கள் அட்வென்ச்சரஸாக இன்னும் நிறைய பார்ட்ஸ் இருக்குது, நிறைய கேம்ஸ் இருக்குது, இன்னும் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். உங்கள் கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், நீங்கள் ஆர்கிடெக்சர் ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், உங்கள் வீடை பெருசாக கூட கட்டலாம். ஏன் நீங்கள் உங்கள்கிட்ட குட்டியாக இருக்க உங்களோட வீடை நீங்கள் நினச்சா ஒரு பெரிய சிட்டியாக கூட அதில் மாற்றலாம். அவ்வளோ சூப்பரான கேம் இப்போ, அதுதான் ட்ரெண்டிங்கான கேம். இப்போ அந்த கிரியேட்டிவ் சர்வைவல் மாதிரி கிரியேட்டிவ் கிடையாது. அந்த கிரியேட்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப்ஸ் எல்லாம் இருக்காது, உங்களுக்கு டைரக்டாகவே ஆக்சஸ் கிடைச்சோம். இப்போ நீங்கள் உங்களோட இன்வென்ட்ரியை திறந்தீங்கன்னா உங்கள்கிட்ட எல்லாமே அந்த பிளாக்ஸ் இருக்கும், அதை வச்சு உங்களோட ஆர்கிடெக்சரல் ஸ்கில்ஸையோ இல்லை ரெட் ஸ்டோன் ஸ்கில்ஸையோ நீங்கள் அதில் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ மைண்ட் கிராஃப்ட் தான் இதில் இருக்கே ட்ரெண்டிங்கான கேம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ட்ரெண்டிங் கேமை நான் உங்களுக்கு போக போக வீடியோஸில் நான் உங்களுக்காக சர்வைவல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன எல்லா கேம்ஸுமே கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து இந்த கேம்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டி மெயின் சேனலை நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே இந்த பெல் ஐக்கானே தட்டிடுங்க. ஸோ நம்ம வீடியோ ப்ரீமியர் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்கிறோம். அப்புறம் உங்களுக்கு எந்த கேம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களோட சஜஷன்ஸ் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா போக போக வீடியோஸில் எனக்கு இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட கிரீன் ஸ்கிரீன் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால போக போக வீடியோஸில் கிரீன் ஸ்கிரீன் விஎஃப்எக்ஸ், கிரீன் ஸ்கிரீன் டெக்ஸ், இன்னும் கிரீன் ஸ்கிரீன் பற்றி இன்னும் நம்ம நிறைய விஷயத்தை பார்க்கலாம். ஏஆர் அண்ட் டிஆர், ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி நம்ம இன்னும் நிறைய பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வில் மீட் யூ சூன், பாய். நான் சொன்ன மாதிரியே அந்த கேம்ஸ் எல்லாம் ஒன் ஹவர்க்கு மேலே விளையாடக்கூடாது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.